ஹாய், அனைவருக்கும் தமிழர் தின நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம எல்லாருமே இப்போ எஸ்பிஐ மெயின்ஸ் முடிச்சிருப்போம். இப்போ ரெண்டு ஷிஃப்ட் நடந்திருக்கு, ஒருத்தர் மார்னிங் ஷிஃப்ட் எழுதிருப்பீங்க, ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் எழுதிருப்பீங்க. கொஸ்டின்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ஓரளவு மாடரேட் லெவல் தான் இருந்தது. ஈஸின்னு சொல்ல முடியாது, கஷ்டம்னு சொல்ல முடியாது. எல்லாருமே எல்லா செஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் 20 மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, எல்லாருமே நீங்கள் போட்டு ஈஸ்ட் 20 எடுத்திருந்தீங்க, உங்களுக்கு 80 மார்க்ஸ் வந்திருக்கும். மேக்ஸிமம் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா அந்த 80, 85 to 87 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு செஷனில் மட்டும் ஏதோ ஒன்று நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க ஜோனில் மட்டும் கொஞ்சம் மார்க்ஸ் அதிகமாக எடுத்திங்கன்னா ஈஸியாக இருந்திருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து நவம்பர் டிசம்பர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டது பார்த்திங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் ப்ரீவியஸ்லாம் கேட்டிருந்தாங்க. பட் கேட்டிருக்க கொஸ்டினும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிற டிஃப்ரெண்ட்டாக தான் கேட்டிருந்தாங்க. டிஃப்ரெண்ட் மீன்ஸ் கொஞ்சம் டெப்த்தாக கேட்டிருந்தாங்க. என்ன விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோமோ அந்த விஷயங்கள்லாம் கேட்டிருந்தாங்க. அது வழக்கமாக எஸ்பிஐயில் வந்து செய்கிற விஷயங்கள் தான் எப்போதுமே நம்மளை வச்சு செஞ்சு அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த எந்த எல்லா வருஷம் செய்கிற விஷயம் இந்த வருஷம் நம்மளுக்கு பொங்கல் அன்னைக்கு சேர்ந்து செஞ்சு வச்சு அனுப்பிச்சி விட்டாங்க. ஓகே, எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு, எஸ்பிஐ முடிஞ்சிருச்சு. அடுத்து அதர்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்து நம்ம பிஓ சில பேர் க்ளியர் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு இன்டர்வியூ கேட்டிருந்தீங்க. இன்டர்வியூக்கான குரூப் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி நீங்கள் வரதுக்குள்ளே லீவ், பொங்கல் லீவ் வரதுக்குள்ளே என்ன செய்யலைன்னா செல்ஃப் இன்ட்ரோ மட்டும் நல்லா தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க, ஒரு ரெண்டு பேஜ் வர மாதிரி எழுதிக்கோங்க. ரெண்டு பேஜ் எழுதினா மட்டும் தான் அங்கே போய்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு கண்டென்ட் இருக்கும். ஓகேவா, இண்டிவிஜுவலாக ஒரு ரெண்டு பேஜுக்கு நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே இங்கே வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஆஃப்டர் பொங்கல் லீவ் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே கிளாஸஸ் போக பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த லீவில் என்ன பண்ணணும் அப்படின்னா செல்ஃப் இன்ட்ரோ பற்றி நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களை பற்றி நான் கேட்டோம்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ஃப்ரீயாக சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் வைஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத அந்த குரூப் கிரியேட் பண்ணுறது அந்த குரூப்லேயே எங்கள் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகே, அடுத்து நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் ரெண்டு வருஷமாக லாஸ்ட் இயர்லேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எல்ஐசி வரும் 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 சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக இன்றைக்கி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகே, நம்ம வேகன்சி பார்த்தா 300 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து நம்மளுக்கு ஜென்ரலிஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 350 வேகன்சி இருந்தது. இந்த 300 வேகன்சிஸ் இருக்குது, நல்ல ஒரு வேகன்சியாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா, நம்மளுக்கு தேவையான வேகன்சிஸ் ஒரு வேகன்சியும் அதில் வந்து அந்த வேகன்சிஸ் இருக்குது. நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற விஷயங்கள் வந்து நம்ம இப்போருந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஸ்டார்ட் ஆகுது, இன்னும் ஸ்டார்ட் ஆகுது 31st வரையும் இருக்கும். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2nd, 3rd week வந்து ப்ரிலிமினரி இருக்கும். மெயின்ஸ் வந்து மார்ச்சில் இருக்கும். ஓகேவா, இப்போ நீங்கள் படித்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வேஸ்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் கிடையாது. இப்போ எல்லா அப்கமிங்கில் ஒவ்வொரு எக்ஸாம் வந்துட்டே இருக்க போது, இப்போ எல்ஐசி நம்ம சொன்ன மாதிரி அன்னைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், எல்ஐசி வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம், கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க. அடுத்து ஆர்பிஐ அசிஸ்டன்ட் கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா, ஒவ்வொரு எக்ஸாம் கண்டினியூஸாக வந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் படிக்கிற விஷயங்கள் எங்கேயா வேஸ்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எங்கேயுமே வேஸ்ட் ஆகாது. ஏதோ ஒரு எக்ஸாமில் உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க யூஸ் ஆகும். இப்போ இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் ஆர்ஆர்பி கிளர்க் ஆர்ஆர்பிஓ படித்த விஷயங்கள் கண்டிப்பாக இந்த எஸ்பிஐ கிளர்க்கு யூஸ் ஆயிரும். கண்டிப்பாக 15 to 20 கொஸ்டின் வந்து நீங்கள் அதில் படித்ததுலேருந்து கொஞ்சம் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி கண்டிப்பாக போட முடியும். அந்த அளவு தான் கேட்டிருந்தாங்க, எலிமினேட் பண்ணி போகிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. பட் வந்து நீங்கள் ப்ரீவியஸாக படித்த விஷயங்கள் இங்கே ஆக்ட் ஆயிருக்கும். பட் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படித்த நவம்பர் டிசம்பர் படிச்சிருப்பீங்க, இந்த விஷயங்கள் வந்து எங்கேயுமே யூஸ் ஆயிருக்காது. பட் இந்த நீங்கள் படித்த விஷயங்கள் எங்கே யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா அடுத்த வர அப்கமிங் எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும். கண்டிப்பாக எஸ்பிஐ பிஓ எழுதுறீங்க அப்படின்னா அங்கே யூஸ் ஆகும், எல்ஐசி கண்டிப்பாக யூஸ் ஆகும். நீங்கள் படிக்கிற விஷயத்தை கண்டினியூஸ் படிங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு, நம்மளுக்கு இந்த சில விஷயங்கள் வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கும். ஒன்று, என்னென்ன விஷயங்கள் நம்ம லேக் ஆயிருக்கும் அப்படின்னு கற்றுக்கும், என்னென்ன விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கும். இந்த கற்றுக்கு இந்த ஒவ்வொரு ஃபெயிலியர்லையும் நம்ம என்ன செய்யணும், அந்த என்னென்ன கற்றுக்கணுன்ற விஷயங்கள் மட்டும் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு அடுத்தது எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம சொல்ல விஷயம் ஒன்றுங்க, எல்ஐசி எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன், வேகன்சிஸ் கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குன்ற பார்க்க வேணாம். நல்ல ஒரு வேகன்சியாக போட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயருக்கும் இந்த ப்ரீவியஸ் விட்ட வேகன்சிக்கு இப்போ வந்திருக்க வேகன்சிக்கும் மோரலஸ் எல்லாம் சேம் தான் கொடுத்து சேமாக தான் இருக்குது. நம்ம இன்னொரு இதில் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இங்கிலீஷ் வராது. இங்கிலீஷ் வராது அப்படின்றப்ப சில பேர் நல்லா இங்கிலீஷ் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க வந்து மற்ற மார்க்ஸ் நல்லா வாங்கி என்ன செஞ்சிருவாங்கன்னா நம்மளுக்கு ஜாப் போயிடுவாங்க. பட் இந்த எல்ஐசியில் வந்து இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று ஸ்க்ரீனிங் மட்டும்தான். ப்ரிலிமினரியில் வந்து நீங்கள் வந்து 10 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா போதும். 10 மார்க்ஸ் எடுத்துட்டோம்னா அது வந்து எங்கே கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அது மெயின்ஸுக்கு போனால் மெயின்ஸில் வந்து இங்கிலீஷே கிடையாது. ஒன்லி ஃபார் உங்களுக்கு என்ன இருக்குது, ஆப்டி இருக்குது, ரீசனிங் இருக்கும், அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் அண்டு ஃபினான்சியல் இருக்கும், அதாவது இன்சூரன்ஸ் டேர்ம்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இந்த ரெண்டு விஷயம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ எல்ஐசிக்கு வந்து கம்பல்சரி வந்து செப்பரேட்டாக ஃபோக்கஸ் பண்ணும். ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு 60, 120 மார்க் இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 300 மார்க்கில் 200 மார்க் நீங்கள் மெயின்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாப் கிடைக்கலாம், பாசிபிள் அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம இங்கே இன்ஸ்டியூட் மதுரை பிரான்ச்லேயும் சரி நம்ம அடுத்து போக போகிறோம். நீங்களும் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி போவோம். ஓகே, வீட்டிலேருந்து படிக்கிறீங்களா இருந்தாலும் சரி கொஞ்சம் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் படிங்க, தெரிஞ்ச விஷயத்தை கரெக்டாக எக்ஸாம்பிள் அப்ளை பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ
சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஒன்று தான், எஸ்பிஐ வந்து நீங்கள் எழுதியிருப்பீங்க பாசிட்டிவோ நெகட்டிவோ, ஓகே எழுதி முடிச்சாச்சு, ஓகே அடுத்து நம்ம என்ன ரிசல்ட்ஸ் வரப்ப நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்தராக அடுத்த எஸ்பிஐ பிஓ இன்டர்வியூ படிக்கிறவங்க இன்டர்வியூ படிங்க, அடுத்த இல்லை அடுத்த எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க அடுத்த எக்ஸாம்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிஓக்கு வந்து செல்ஃப் இன்ட்ரோ ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, செல்ஃப் இன்ட்ரோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து இன்டர்வியூவில் வந்து செல்ஃப் இன்ட்ரோ பேஸ் பண்ணி தான் இருக்கும். முடிஞ்சால் செல்ஃப் இன்ட்ரோ அண்டு உங்கள் நேட்டிவ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, இந்த ரெண்டு விஷயத்தை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப்டர் பொங்கல் லீவுக்கு அப்புறம் வந்து என்ன செய்யலாம், நம்மளுக்கு வந்து கிளாஸஸ் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகலாம். இன்பிட்டியிலே உங்களுக்கு குரூப் கிரியேட் பண்ணி குரூப்பில் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது. உங்களுக்கு இன்கேஸ் இந்த குரூப்பில் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க, என்ன கிரியேட் பண்ணிடுவாங்க, கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா கேட்டு ஒன்று என்கிட்ட இல்லை விக்னேஸ் ஆட்ட சொன்னீங்கன்னா ஜாயின் பண்ணி ஆட் பண்ணி விட்ருவாங்க, அதை ஆட் ஆகிக்கோங்க. இன்னொன்று எல்ஐசிஐஓ அப்ளை பண்ணிடுங்க, எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க, நம்மளுக்கு வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க. ஒரு எக்ஸாம்ஸ் அடுத்து இந்த த்ரீ மந்த்ஸில் வந்து ஒரு மேஜர் எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா எல்ஐசி. இன்னொரு ரீசன் பார்த்து எல்ஐசியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ உங்களுக்கு ஜாப் வேணும் அப்படின்னா எல்ஐசி தான் பெஸ்ட் ஒன்றாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சேலரி வைஸும் சரி உங்களுக்கு ஒர்க் ரிலேட்டடும் சரி கொஞ்சம் ஈஸியான ஒர்க்கு ப்ளஸ் சேலரி அதிகமாக கிடைக்கணும் அது மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா எல்ஐசி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஓகேங்களா, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா, சரி ஓகே, ஆல் தி பெஸ்ட்.